Hi, hello brothers and sisters, good morning and welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டீங்கன்னா வேற லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பார்க்க போறோம். ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டிக் ப்ளூ பண்டில் திருப்பி கொண்டு வந்துருக்கானுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா 14 days இருந்துச்சு, பட் இந்த டைம் வெறும் 7 நாள் தான் விட்டுருக்கானுங்க. இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. இதே பண்டில் வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் இதை விட காஸ்ட்லியாக விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இது இன்குபேட்டரில் இருக்குது. எடுக்க முயற்சி பண்ணுறவங்க எடுத்தால் எடுங்க, எடுக்கலாம் விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். கம்ப்ளீட்லி உங்களோட விருப்பம் தான் அது. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் டைம் அனுப்பிச்சுனா எடுப்பீங்க, இல்லை என்ன மாதிரி என் அக்கௌண்ட்டில் டைமண்ட் இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டேன். ஸோ சிம்பிளி அதுதான். ஸோ மேக்ஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளே டு கெட் த ஸ்கல் பங்கர் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் 60 minutes ப்ளே பண்ணால் போதும். இந்த என்னது இது ஸ்கல் பங்க பேக் பேக், எஸ் இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட் ஆனால் இதில் எங்கடா level 1, level 2, level 3 எல்லாம் ஒருவேளை கிளைம் பண்ணதுக்கப்புறம் தான் காட்டும் போல இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 60 minutes ப்ளே பண்ணால் போதும். ஸோ என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 60 minutes தான் ப்ளே பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்றது என்னோடய கருத்து. அண்ட் தென் அதை விட்டு வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிராஃப்ட் லேண்ட் கார்டு இன்னொரு கிளைம் பண்ணாமல் பார்த்திங்க கிளைம் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராஃப்ட் லேண்ட் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நேற்று நைட் நான் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் M1887 ஸ்பின் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி எடுத்தேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, ஸோ ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ ஆஞ்சலிக்கல் விஷ், எஸ் ஆஞ்சலிக்கல் பாண்டை எடுத்தாச்சு, மார்னிங் தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ பட் ஆனால் இதை விட இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் ஒரு M1887, அதாவது கோல்டன் M1887 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தானுங்க. இது வேறு லெவலில் தாறுமாறாக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிடச்ச அதாவது அந்த இது கிடச்சிச்சு இல்லையா, ஸோ அந்த டோக்கன்ஸ், ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டு காட்டிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ஏன்னா மொத்தமாக அதாவது ஒரு ஸ்பின் வரும் 9 diamond தான், அதுவும் 5 spinலாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 diamondக்கு நீங்கள் வந்து எத்தனை ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100 diamondக்கு நீங்கள் 12 spin பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். 5 spinே 40 diamond தான். ஸோ 100 diamondக்கு 12 spin அப்படின்னா 900 diamondக்கு எவ்வளோ ஸ்பின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி ரைட். ஸோ இதில் எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து ஸ்பின் பண்ணுறது நீங்கள் நார்மலாக ஒரு 100 spin பண்ணிங்கன்னா 100 spinல் 5 டோக்கன் உள்ள தான், சிம்பிளி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தானுங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 into spin இல்லை 1 into spin தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. எனக்கு அது 2 தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 into spin பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதில் வந்து டைமண்ட்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ 9545 45 diamond கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 39 diamond கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கன்ஸ்கினோட ரிவ்யூ போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் இந்த கன்ஸ்கினுக்கு பவர் இல்லாதனால நான் வந்து ரிவ்யூ போட விரும்பலை. ஸோ இந்த கன்ஸ்கினோட பவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நேற்று நிறைய பேர் வந்து இதை பவரை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அஃபீஷியலாக நான் வந்து வேறு ஏதாவது சர்வரில் இது வந்து இதே ஈவெண்ட் லான்ச் ஆச்சு அப்படின்னா அதை ஸ்பின் பண்ணி நான் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ போடுறேன். பட் இந்த கண்ணுக்கு இப்போ நான் வாங்கின பிரேசில் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதுவும் இல்லாமல் பவர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கொடுத்துட்டானுங்க, கிட்டத்தட்ட ஒரு 600-700 diamondலே கொடுத்துட்டானுங்க. ஸோ ரொம்பலாம் ஸ்பின் பண்ணலானு. ஸோ கன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்தியன் சர்வருக்கு வரும்போது இதுக்கு பவரோடு வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி காசில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 19-29 diamond வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 spinலாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 80 diamond வாங்குவானுங்க ஒரு ஸ்பின்னுக்கு, பார்த்துக்கோங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் லெட் ஆர் பி எ கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெனமோட புது மூவி லான்ச் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணானுங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ஈவெண்ட் தான் நினைக்கிறேன், எஸ் அந்த ஈவெண்ட் தான். பட் இங்கே கிராஸை ஓடிச்சு. ஆ சரி, இந்த ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஸ்டல் வச்சு கில் எடுக்கிற மாதிரி, பிஸ்டலில் கில் எடுக்கிற மாதிரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீலி வெப்பன்ஸில் கில் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போன் ஃபயர் ஸ்கேனர்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஈஸி லெவலில், ஹார்ட் லெவலுக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பாஸ் அட்டாக் வரப்போ தான் மேபி வெனமை வந்து புதுசாக வெனம் மோட் வந்து கொண்டு வந்து, ஸோ அதில் வந்து அந்த பேட் வெனம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து நம்மளை ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ மீலி புஷ்ஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் அப்புறம் கேனர் நான் சுட்டா அவ்வளோ டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ஈவெண்ட் வந்து இந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கையில் குத்துனீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு லெவலுக்கு டேமேஜ் போகும். ஸோ சுட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு டேமேஜ் போகும், இல்லை அந்த கேனரில் சுட்டிங்கன்னா 30 HP மாதிரி டேமேஜ் போகும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படி இல்லை. ஸோ அந்த வெனம் பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கானே. பட் சீரியஸ்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி என்ன தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன கிஃப்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் ப்ரீவியஸ்லாம் வரும்போது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி டோக்கன் ஒன்று கிடைக்கும். இந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணுறது சுடுறது அந்த பார்த்தீங்கன்னா கேனானில் சுடுறது அது மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. பட் வெனமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கொடுக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எப்படி சொல்கிறது ஆல் சர்வர் ஈவெண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண தேவை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் லெவல் 4ல போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிராண்ட் ப்ரைஸ்லாம் நிறைய கொடுப்பானுங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிராண்ட் ப்ரைஸஸில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது கன் கிரேட்ஸ்லாம் கொடுக்குறது வழக்கம் தான். அது எப்படியும் திறந்தாலையும் பர்மனெண்ட் கொடுக்க மாட்டானுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஏதோ ஒரு ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த கன் கிரின் ட்ரிக்ஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தான் ரிவார்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் இங்கே அட்டாக் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 4ல வந்து இந்த வெஹிக்கிள் ஸ்கின் உங்களுக்கு தெரியாத தெரியல. ஸோ வெனமோட வெஹிக்கிள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாக் பாஸ் டு கெட் ஸ்டேஜ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அட்டாக் பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெனம் மோடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் ஸ்கின் அப்டேட் இருக்குது. ஸோ வெனம் மோடில் போயிட்டு நீங்கள் அதை கில் பண்ணிங்க இல்லை பூயா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவல் அப்பு, ஸோ பஞ்ச் கார்டு கிடைக்கும், இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த இது கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட் இல்லை, சேம் இன்டர்ஃபேஸ் பட் டிஃப்ரெண்டான டாஸ்க் வரும் அப்படின்றதான் உண்மை. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்லி இது ஓட போகுது. ஸோ நீங்கள் டீம் பேஸ் பண்ணி விளாட்லாம், சோலோவும் விளாட்லாம். டீம் பேஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கு டீம் மிஷன்ஸ் இருக்குது, சோலோ மிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு மிஷன் சேர்த்து கொடுத்தானுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம சோலோவும் விளாடணும் டீமாக விளாடணும். இல்லை டீம் மட்டும் கொடுக்குறாங்க இல்லை சோலோ மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா சோலோ மட்டும் விளையாடிட்டு போயிடலாம் இல்லை டீம் மட்டும் விளையாடிட்டு போயிடலாம். ஸோ அது நல்ல விஷயம் தான். பட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க வச்சுங்களேன், சோலோ டாஸ்க்கை டீமில் போய் கம்ப்ளீட் பண்ண முடியாது, டீம் டாஸ்க்கை சோலோவில் போய் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஈவெண்ட் தான். பட் இது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக்கல் விஷயம் நானும் டைமண்ட் பிடிங்கிட்டு எப்படியோ கொடுத்துட்டானுங்க அப்படின்றதான் உண்மையை சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்றத என்னோடய கருத்து. கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா ஒரு 800 diamond ஸ்பின் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு க்ளூவால் அந்த மேல் பண்டில் கிடச்சிச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஸோ மேல் பண்டில் கிடச்சதே போதுண்டா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ ரேப்பர் ஏஞ்சலிக்கல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு 10+1 ஸ்பின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 diamond காலையிலையும் பிடிங்கிட்டானுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 400 diamond பிடிங்கியிருந்தானுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள், அப்புறம் எங்கே அதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கிடையாது. ஸோ டைமண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 3000 diamond ஸ்பின் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு ஏதோ லக்கில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா பண்டில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் லான்ச் பண்ணியிருக்கானுங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரேர் பண்டில். ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கானுங்க. பட் ஓகே, ஸோ இப்போ ரெட் ஆஞ்சலிக்கெல்லாம் வந்துருச்சு, பார்ப்போம் அதெல்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு, ஸோ வெனம் ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கிவ் அவே இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் யூஐடியை சென்ட் பண்ணி வீக்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா 160 rupees கூகுள் பிளே ரெடிங் கோட் உங்களுக்கு கிவ் அவேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, தம்பி இங்கே பாடுறா கிவ் அவே வேண்டாம் ஒரே ஒரு மெசேஜ் போட்டால் போதுமாடா அப்படின்னு கேட்டு மெசேஜ் மட்டும் போட்டுட்ருங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அண்டில் தென் டடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.